வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டல்வா பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இரம்ப எடுத்திருக்கேன். அரை கப்பு தண்ணி போதும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சிக்கோங்க. அரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கணும் கெட்டியாக. ஒரு கப்பு தண்ணி அரை கப்பு வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு அரை கப்பு சரியாக இருக்கும். நீங்கள் பாதி ஊற்றிக்கிட்டு பார்த்து பார்த்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த பெரிய கப்பால் நாலு கப்பு தண்ணி நல்லா உருண்டையாக சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ இந்த கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம், மாவை பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப ஹார்டாக வேண்டாம். அப்போ தான் நமக்கு கரைச்சி கரைச்சி பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோதுமை அல்வா, கோதுமை மாவு இருந்தால் போதும். இந்த மிச்சம் இருக்கிறது பார்ப்பேன், கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு மாவு கூட கொள்ளவும் பார்த்து ஊற்றிக்கோங்க. அழகாக பால் மாதிரி உருட்டிடணும். அது மேலே தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் நாலு கப்பு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா லூஸாக பிசைஞ்சிட்டேன். அதில் நாலு கப்பு எதில் மாவு கோதுமை மாவு வளர்ந்தோமோ அதில் நாலு கப்பு தண்ணி ஊற்றி அப்படி பிசைஞ்சு அழுத்தி வச்சிடணும். அதில் அப்படியே அமுங்கிற மாதிரி அப்படி வச்சிடணும். அது ஒரு நாலு மணி நேரம் ஆகட்டும். நாலு மணி நேரம் ஆனோடனே நான் பால் பிசைஞ்சு பிசைஞ்சு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இது நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த மாவு. அப்படியா? ஸோ இந்த மாவு வந்து இந்த மாவு வந்து நாலு மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ இந்த மாவு வந்து இப்போ நாலு மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ இந்த மாவு வந்து ஸோ இப்போ இந்த மாவு வந்து நாலு மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ இதில் இருந்து நம்ம ஈத்து பால் எடுத்துப்போம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இதிலிருந்து பால் எடுக்கணும். இப்போ இது நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு பால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பால் எடுத்தாச்சு பாருங்கள், சக்கை தனியாக வந்துருச்சு. ஓகேவா? இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும், அப்போ தான் ஏதாவது சக்கை இருந்தால் கீழே போய் தங்கிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பத்து கேஷ்யூ பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பேன் எல்லாம் சூடாயிருச்சு. இப்போ இந்த வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொரியிற வரைக்கும் வறுக்கணும். ஸோ இப்போ நல்லா இது பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கேன். நெய் நல்லா காஞ்சோடனே கேஷ்யூ வறுத்து எடுத்துப்போம் ப்ரௌனாக. இன்னும் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கேஷ்யூ எடுத்துப்போம். கேஷ்யூவாக வறுத்து எடுத்துப்போம். ப்ரௌனாக வராது. இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு இதில் கொட்டிப்போம். ஸோ இப்போ ஒரு கப்பு ஜாகிரி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துப்போம். ஒரு கப்பு ஜாகிரிக்கு ஹாஃப் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாக அது கரைஞ்சால் மட்டும் போகணும். கரையணும், இந்த கட்டி கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணியாக வரணும்.
கையிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி வந்தால் போதும், கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோம். இப்போ இந்த டீஸ்பூனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க அந்த பால், அதை சேர்த்துக்கோங்க. வரேன், கட்டி எடுத்துக்கோங்க இந்த பாலை. அப்புறம் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெய் வறுத்த அதே பேனில் தான் இப்போ சேர்க்குறோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது கட் இது வந்து நல்லா திப்பி நிற்கும். இது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சார் அப்படியே வெள்ளும். ஸோ இப்போ அந்த கேஷ்யூ பண்ண அதே ஸ்டவ்வை எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நெய் ஊற்றணும். 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த வடிகட்டினதை இதை போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஊற்றிட வேணாம், கடைசியில் அந்த பால் இருக்கும், கடைசியில் அந்த திப்பி வரும். இப்போ அந்த கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிப்போம். இது எப்படி ஏன் இப்படி ஆட் பண்ணிக்கிறோம்னா, நல்லா கட்டி கட்டி வந்துடும். அதுக்காக தான் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு கெட்டியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம மிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி தண்ணியாக இருந்தது, பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு. ஸோ இதெல்லாம் கெட்டியாயிருச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு போட்டோம். இப்போ 1/4 காடமன் பவுடர் போட்டுட்டேன். இந்த கொஞ்சம் எள்ளு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ. ஹைலே வச்சுக்கலாம்.
இப்போ இந்த கரைச்சு வச்ச ஜாகிரிய ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுப்போம். கை விடாம கிண்டணும். இப்போ வந்து கொஞ்சம் கலர் வரதுக்காண்டி 3 ஸ்பூன் சக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு சுட வச்சிருக்கோம். கலர் வரதுக்காண்டி கேரமல் பண்றோம் சுகர். இப்ப பாருங்க அல்வால எல்லாம் சுருண்டு வருது. இதா கன்சிஸ்டன்சி நிப்பாட்டணும். இப்போ இதில் க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் இருந்த கேஷ்யூவும் வெள்ளை எள்ளும் போட்டிருக்கேன். இதில் கொட்டிடுவோம். இப்போ இது வந்து லெவல் பண்ணியாச்சு. மேல நெய் வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி சாப்பிடலாம். நீங்க உடனே எடுக்கிறதா வச்சிருக்கீங்க வேணாம். இப்ப நம்ம கோதுமை மாவு கலக்கி வச்சு பண்ணோம்ல அந்த வீட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்க. இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. வெட்டுறோம். வெட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க.